வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 242 இந்தியர்களுடன் சுமியிலிருந்து டெல்லி வந்த சிறப்பு விமானம். ரஷ்யா மீதான தடையால் உலக அளவில் உணவுப் பொருட்கள் விலை உயரும் என புதின் எச்சரிக்கை. தென்கொரிய அதிபராக யூன் சுக் தேர்வு, பிரதமர் மோடி வாழ்த்து. 25 ஆண்டுகளில் இந்தியா முன்னணி நாடாக உயரும் என நிர்மலா சீதாராமன் பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். கொரோனா புதிய பாதிப்பை விட அதன் பிடியிலிருந்து நாள்தோறும் மீள்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இதனால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலை 8 மணி வரையிலான கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 4,194 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரம் கொரோனா பாதிப்பில் இருந்து நேற்று ஒரே நாளில் 6,208 பேர் நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளனர். தினசரி பாதிப்பு விகிதம் 0.52% வாராந்திர பாதிப்பு விகிதம் 0.55% பதிவாகியுள்ளது. இதுவரை நாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 4,29,84,261 உயர்ந்தது. அதே நேரம் தொற்று பாதிப்பிலிருந்து குணம் அடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,24,26,328 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் குணம் அடைந்தோரின் சதவிகிதம் 98.70% ஆக உயர்ந்துள்ளது. தற்போது கொரோனா பாதிப்புடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 42,219 சரிந்துள்ளது. இது நேற்று முன்தினத்தை விட 2,269 குறைவு ஆகும். கொரோனா பாதிப்பால் மேலும் 255 பேர் இறந்துள்ளனர். இதில் கேரளாவில் விடுபட்ட மரணங்கள் உட்பட 227 பேர் அடங்குவர். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 5,15,714 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 179.72 கோடி டோஸ் தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இதில் நேற்று போடப்பட்ட 16,73,515 டோஸ் தடுப்பூசிகள் அடங்கும். இதற்கிடையே நேற்று 8,12,365 மாதிரிகளும் இதுவரை 77.68 கோடி மாதிரிகளும் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 37 ஆண்டுக்கு பின் ஆளும் கட்சியே மீண்டும் வென்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி 2வது தொடர் வெற்றியை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. 4 மாநில தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து டெல்லி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின் தொண்டர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது அவர் பேசிய போது ஹோலி மார்ச் 10 தொடங்கும் என தொண்டர்கள் உறுதி அளித்தனர். ஆனால் ஹோலி பண்டிகை இப்போதே தொடங்கிவிட்டது. இந்த வெற்றி மூலம் மக்கள் மனதில் நாம் இடம் பிடித்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அரசு மீதுள்ள மக்களின் நம்பிக்கையை இந்த வெற்றி காண்பிக்கிறது. கோவாவில் அனைத்து கருத்து கணிப்புகளும் தவறு என நிரூபணமாகியுள்ளது. உத்தரகாண்டில் பாரதிய ஜனதா கட்சி புதிய வரலாறு படைத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி மீது ஏழை மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை 4 மாநிலங்களின் தீர்ப்பு காட்டுகிறது. 4 மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி ஒரு வரலாற்று சாதனையாகும் என தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் சுமி பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட 242 இந்தியர்களுடன் ஏர் இந்தியா விமானம் டெல்லி வந்தடைந்தது. உக்ரைன் நாட்டின் சுமி பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் 242 பேர் விமானம் மூலம் இன்று காலை டெல்லி வந்தடைந்தனர். உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் கங்கா என்ற பெயரில் மத்திய அரசு மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுமி பகுதியிலிருந்து மீட்கப்பட்ட 600 மேற்பட்டவர்களை இந்தியா கொண்டு வருவதற்காக 3 விமானங்கள் போலந்து சென்றன. அதன் முதல் விமானம் இன்று அதிகாலை டெல்லி வந்தடைந்தது.
இதில் 242 இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். விமானத்தில் வந்த தீரஜ்குமார் என்ற மாணவர் பேசும்போது, சுமியில் நாங்கள் எதிர்பாராத சவால்களை சந்தித்தோம். தற்போது அவற்றையெல்லாம் தாண்டி தாய்நாடு திரும்பி பெற்றோரை பார்த்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் உயிருடன் நாடு திரும்பியது அதிசயம் போல உள்ளது என கூறினார் மற்றொரு மருத்துவ மாணவியான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மகிமா ரத்தி. பங்கரில் சைரன் அடிக்கும் போதெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய அபாய சூழலை தாண்டி நாங்கள் வந்துள்ளோம். நாங்கள் கடும் அச்சத்துடன் அங்கு காலத்தை கழித்தோம். உயிருடன் பிழைத்து திரும்புவோமா என்ற எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. தற்போது நாடு திரும்பிய பின்னர்தான் எங்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது என கூறினார். ரஷ்ய அதிபர் புதின் தனது நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடை குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. சமீபத்தில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு அமெரிக்கா அதிரடியாக தடை விதித்தது. மேலும் பல்வேறு நிறுவனங்களும் ரஷ்யாவில் தங்களது சேவைகளை நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் தனது நாட்டின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடை குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அவர் கூறிய போது, ரஷ்யா உலகின் முக்கிய உர உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். இது உலகளாவிய விநியோக சங்கிலிக்கு மிகவும் அவசியம். ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கத்திய பொருளாதார தடைகள் உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்திவிடும். இதனால் உலக அளவில் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயரும் என்று அவர் கூறினார். உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. ஆனால் உக்ரைன் தான் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக ரஷ்யா தெரிவித்தது. இதனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். உக்ரைனில் ரசாயன ஆயுதங்கள் அல்லது பேரழிவு ஆயுதங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை. ரஷ்யாவின் திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் ரஷ்யா மற்றவர்கள் மீது குற்றம் சாட்டுவதை பார்த்தாலே போதும். அமைதியான ரஷ்யா மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியதாக நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளோம். எங்களுக்காக வேறு என்ன தயார் செய்துள்ளீர்கள்? ரசாயன ஆயுதங்களால் எங்கு தாக்குகிறீர்கள் என்று கூறுங்கள். எங்கள் மீது குற்றம் சாட்டுவது என்னை மிகவும் கவலை அடைய செய்துள்ளது. நான் ஒரு நாட்டின் அதிபர், 2 குழந்தைகளின் தந்தை. எங்கள் நாட்டில் ரசாயன ஆயுதம் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தயார்படுத்தப்படவில்லை. இது உலகுக்கே தெரியும். ரஷ்யா எங்கள் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தினால் மேலும் பொருளாதார தடைகளுக்கு உள்ளாகும் என்று அவர் கூறினார். இதற்கிடையே உக்ரைனில் அமெரிக்கா ரசாயன ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக ரஷ்யா குற்றம் சாட்டி அது தொடர்பாக விசாரிக்க ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சிலை உடனே கூட்ட கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து இன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை சேர்க்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கடந்த மாதம் விண்ணப்பித்தார். ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எதையும் ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கவில்லை. இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் கூட்டம் நடைபெற்றது. 27 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக லித்துவேனியா அதிபர் கிடானஸ் நௌஸ்தா ட்விட்டர் பக்கத்தில் கூறும்போது, 5 மணி நேர விவாதங்களுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உக்ரைனின் ஐரோப்பிய ஒருங்கிணைப்புக்கு சம்மதம் என்று தெரிவித்தனர். அதற்கான செயல்முறை தொடங்கியது. அதை விரைவாக நிறைவேற்றுவது நமக்கும் உக்ரைனுக்கும் முக்கியமானது. வீர உக்ரைனிய நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் வரவேற்கப்படுவதற்கு தகுதி உடையது என்றார். உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்ய ராணுவம் அந்நாட்டின் சில நகரங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. சிறு நகரங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளன. இந்நிலையில் ரஷ்யா மேலும் ஒரு நகரை கைப்பற்றியுள்ளது. ஓல்நோக்கா வாகா நகரை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த நகர் முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ரஷ்யா சில நாட்களுக்கு முன்பு முதலாக தற்காலிக போர் நிறுத்தத்தை 2 நகரங்களில் அறிவித்தது. அதில் ஓல்நோவாக்கா நகரும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் லீ ஜே மியுங் 47.80% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார்.
தென்கொரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சிக்கும் மக்கள் சக்தி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த யுன்சுக் 48.59% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. ஜனநாயக கட்சி வேட்பாளர் லீஜெம்யூ 47.80% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இந்த நிலையில் தென்கொரிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அந்நாட்டு அதிபராக தேர்வு செய்யப்பட்ட யுன்சுக் யோலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், தென்கொரிய தேர்தலில் வெற்றி பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்ட யுன்சுக் யோலை மனதார வாழ்த்துகிறேன். இந்தியா கொரியா குடியரசின் சிறப்பு வியூக கூட்டாண்மையை மேலும் விரிவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் அவருடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்குகிறேன் என பதிவிட்டுள்ளார். அமர்நாத் பனிலிங்கத்தை சராசரியாக ஆண்டுதோறும் 3 லட்சம் பேர் தரிசனம் செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் இமயமலை பகுதியில் அமர்நாத் என்ற குகை பகுதியில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க நாடு முழுவதும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் யாத்திரை சென்று வருகிறார்கள். இந்த யாத்திரை ஆண்டுதோறும் நடைபெறும். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை தொடங்குவது குறித்து அமர்நாத் கோவில் வாரிய குழு நேற்று விவாதித்தது. இந்த கூட்டத்தில் இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை ஆன்லைன் முன்பதிவு ஏப்ரல் மாதம் தொடங்கும். தினமும் 20,000 பேர் மட்டுமே முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிப்பு அடைந்த அமர்நாத் யாத்திரையில் இந்த ஆண்டு அதிகமானோர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி 75 டிஜிட்டல் வங்கிகள் அமைக்கப்படும். அத்துடன் ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் பணம் வெளியிட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். அசாம் மாநில தலைநகர் கவுகாத்தியில் தொழிலதிபர்களுடன் பட்ஜெட்டுக்கு பிந்தைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். அங்கு அவர் பேசிய போது, கடந்த ஆண்டு பட்ஜெட்டை போலவே இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கும் மூலதன செலவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. உள்கட்டமைப்பு திட்டமிடல் முதலீடு ஆகியவற்றுக்கு பிரதமரின் கதிசக்தி திட்டம் வழிகாட்டும். உள்கட்டமைப்பு துறையில் பெரிய அளவில் முதலீடு செய்வது பொருளாதாரம் மீண்டு வருவதற்கு எப்போதும் அவசியம். அதே சமயத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்குவதற்கு பாடுபட்டு வருகிறோம். அதற்கு மின்னணு ரீதியாக இந்தியா தயாராகி வருகிறது. நாட்டில் மின்னணு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி 75 டிஜிட்டல் வங்கிகள் அமைக்கப்படும். அத்துடன் ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் பணம் வெளியிட உள்ளது. உங்கள் பாஸ்போர்ட்டில் சிப் பொருத்தப்பட்டு இ-பாஸ்போர்ட்டாக வழங்கப்பட உள்ளது. இந்திய இயற்கை விவசாயத்தை நோக்கி நடை போட்டு வருகிறது. அதே சமயத்தில் ட்ரோன்கள் உதவியுடன் எரு உரம் தெளிக்கப்பட உள்ளது. வேளாண் நிலங்களை அளவிடவும் பயிர்களின் அடர்த்தியை கணக்கிடவும் விளைச்சலை சிறப்பாக மதிப்பிடவும் ட்ரோன்கள் பயன்படுத்த உள்ளது என அவர் பேசினார். ஒடிசாவில் தடம் புரண்ட சரக்கு ரயில் பெட்டிகளால் ரயில்வே சேவை பாதிப்பு. பீட் மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி 8 வயது சிறுவன் பலி. காந்திவெளியில் கழிவு நீர் தொட்டியில் கழிவை அகற்ற முயன்ற 3 பேர் பலி. அமர்நாத்தில் வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட நபர் கைது. உத்தரப்பிரதேசத்தில் தனி கட்சியாக 255 இடங்களை பிடித்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது. 5 மாநில தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் பாரதிய ஜனதா தொடக்கத்தில் இருந்தே முன்னிலை பெற்றது. அந்த கட்சி தனியாக 255 இடங்களை பெற்றது. ஆட்சி அமைக்க 202 இடங்கள் தேவை என்ற நிலையில் கூட்டணி கட்சிகள் உதவியின்றி தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது.
கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 273 இடங்களை பிடித்துள்ளது. பாரதிய ஜனதாவுக்கு அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி கட்சி மட்டுமே ஈடு கொடுத்தது. கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 125 இடங்களை பிடித்தது. காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், ஓவைசி கட்சிகள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வீசிய அளவில் காணாமல் போகின. பஞ்சாப் மாநிலத்தை தவிர உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களை பாரதிய ஜனதா கைப்பற்றியது. இந்த 5 மாநில தேர்தல் முடிவு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான சஞ்சய் ராவத் கூறும்போது, பாரதிய ஜனதா சிறந்த வெற்றியை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசம் அவர்களுடைய மாநிலம். அகிலேஷ் யாதவின் வெற்றி 3 மடங்கு அதிகரித்துள்ளது. 42 இடங்களில் இருந்து 125 இடங்களாக அதிகரித்துள்ளது. மாயாவதி, ஓவைசி பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கு பங்களித்தனர். ஆகவே அவர்களுக்கு பத்ம விபூஷன், பாரத் ரத்னா விருதுகள் வழங்க வேண்டும் என விமர்சனம் செய்துள்ளார். ஒடிசாவின் கோராபுட் மாவட்டத்தில் உள்ள பிஜார் ரயில் நிலையம் அருகே இன்று சரக்கு ரயிலின் 6 பெட்டிகள் தரம் புரண்டதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தது. மேலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த வழித்தடத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டது. விசாகப்பட்டினம் கிரண்டூல் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று அதிகாலை கோராபுட் ரயில் நிலையத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இரும்பு தாது ஏற்றி சென்ற சரக்கு ரயில் கிராண்டூரில் இருந்து விசாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நடந்துள்ளது. ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட தண்டவாளங்களை சீரமைத்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை மும்பை மாநகராட்சி தேர்தல் மூலம் மக்கள் முறியடிப்பர் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே தெரிவித்தார். 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 4 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் மாநில காங்கிரஸ் தலைவர் நானா பட்டோலே இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார். அவர் கூறிய போது, பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வரும் மும்பை மாநகராட்சி தேர்தலில் மக்களால் முறியடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வரும் 2024 வருட நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த நானா பட்டோலே தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இதனை தெரிவித்தார். வீரார் பகுதியில் உள்ள விடுதியில் உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீரார் அருணாலா பகுதியில் உள்ள டால்பின் ரிசார்ட் என்ற விடுதியின் உரிமையாளர் ராமச்சந்திரா ஏர்மல் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதியின் அறை ஒன்றில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது சடலத்தை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து அருணாலா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை அதிகாரி ராஜீவ் மானே தெரிவித்தார். கல்யாண் பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கொல்சாவடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தானா மாவட்டம் கல்யாண் பகுதியில் பல்வேறு கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய நாராயண் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழரான அவர் மீது ஏற்கனவே 41 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அவரிடமிருந்து 2 மோதிரம், பணம், பூட்டை உடைக்கும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கண்காணிப்பு கேமராவின் ஆய்வு மூலம் அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். பீட் மாவட்டம் கோலேகான் தண்டாவில் மின்சாரம் தாக்கி 8 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பீட் மாவட்டம் ஜெவ்ராய் தாலுகாவிற்குட்பட்ட கோலேகான் தண்டா பகுதியில் நேற்று காலை விளையாடி கொண்டிருந்த 8 வயது சிறுவன் ஆதேஷ் ராத்தோட் மின்சாரம் தாக்கிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தான். அவனது பெற்றோர் கரும்பு அறுவடை செய்ய சோலாப்பூர் சென்றிருந்தனர். ஆதேஷ் அவனது தாத்தா பாட்டியுடன் வசித்து வந்தான். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவன் மரணம் அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து தல்வாடா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காந்திவெளியில் பொது கழிவறை ஒன்றில் கழிவை அகற்ற சென்ற 3 நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
மும்பை புறநகர் காந்திவிலி ஏத்தா நகர் பகுதியில் உள்ள பொது கழிப்பறையின் தொட்டியில் சுத்தம் செய்யும் பணியில் 3 தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது மூச்சு திணறிய நிலையில் 3 பேரும் மயக்கமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமர்நாத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமர்நாத் பகுதியில் கோவில் மற்றும் வீட்டின் பூட்டுகளை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த தன்வார் சிங் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரிடம் இருந்து 2 இருசக்கர வாகனம், நகை மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே ஏடிஎம் இயந்திரம் உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அவருக்கு தொடர்பு உள்ளது தெரியவந்தது. உல்லாஸ் நகர் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 4 மாநிலங்களில் அதிகப்படியான இடங்களை கைப்பற்றியுள்ளதை கொண்டாடும் வகையில் நெல்லை வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் அருகே பாரதிய ஜனதா கட்சியினர் அக்கட்சியின் மாநில துணைத் தலைவரும் தமிழக சட்டமன்ற குழு பாரதிய ஜனதா கட்சி தலைவருமான நயினார் நாகேந்திரன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் 5 மாநில தேர்தல் முடிவின்படி 4 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் நிலை உருவாகியுள்ளது. அடுத்த தேர்தலில் நாட்டையே பிடிக்கப் போகிறோம் என சொல்லி 5 மாநில தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சி 1 மாநிலத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் படுதோல்வியை சந்தித்துள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடத்தை பிடிக்கும். வருங்காலத்தில் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி 1 இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார். மாகிம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் சோதனையில் ஈடுபட்டனர். மாகிம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தினர். காவல்துறையினர் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆவண சோதனையில் ஈடுபட்டனர். சாலையோரம் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டது. சாலை போக்குவரத்து பாதுகாப்பு கருதி சோதனைகள் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மாகிம் சாலை பகுதியில் நேற்று இரவு சோதனைகள் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் மும்பை தலைமை அலுவலகத்தில் மாபெரும் வெற்றி விழா நடைபெற்றது. 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 4 மாநிலங்களில் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மும்பை நரிமன் பாயிண்ட் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வைத்து வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சந்திரகாந்த் பாட்டீல், மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ், மாநில மேலவை எதிர்க்கட்சி தலைவர் பிரவீன் தாரேக்கர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆஷிஷ் சேலார், கேப்டன் ஆர் தமிழ்செல்வன், காளிதாஷ் கோலம்கர், மாநகராட்சி உறுப்பினர்கள் ராஜஸ்ரீ, ராஜேஷ் ஷிர்வட்கர், நேகல் ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைவர்கள் நடனமாடி வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஐசிஎல் ஃபின்காப் நிறுவனத்தின் சார்பில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள 10 கிளை அலுவலகங்களை நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் நிர்வாக இயக்குனர் அனில்குமார் திறந்து வைத்தார். இந்த நிறுவனம் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் 52 கிளைகளும் இந்திய அளவில் 250 கிளைகளும் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான ஐசிஎல் ஃபின்காப் நிறுவனம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் புதிதாக திருச்செந்தூர்,
சாத்தான்குளம், ஆழ்வார் திருநகரி, ஆறுமுகநேரி, ஆத்தூர், குரும்பூர், ஸ்பீக் நகர், நெல்லை டவுன், ஏழ்வாடி மற்றும் திசையன்விலை ஆகிய 10 இடங்களில் கிளைகளை திறந்துள்ளது. இதன் திறப்பு விழாவில் அந்த நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான அனில்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளைகளை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழக மக்கள் அனைவருக்கும் மிக எளிதாக சேவை கிடைக்கும் வகையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் எங்கள் நிறுவனத்தின் 10 கிளைகளை திறந்துள்ளோம். இதனை சேர்த்து 52 கிளைகள் தமிழகத்தில் செயல்படுகிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கி 250 கிளைகள் உள்ளன. தற்போது திறக்கப்பட்டுள்ள புதிய கிளைகளில் தங்க நகை கடன் வாங்குபவர்களில் 10 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 10 கிராம் தங்க நாணயங்களை வழங்க உள்ளோம். இந்த சலுகை April 1, 2022 வரை மட்டுமே நடைமுறையில் இருக்கும். மேலும் எங்கள் நிறுவனம் தங்க நகை கடனுக்கு முக்கியத்துவம் அளித்து 92% நகை கடன் வழங்கி வருகிறோம். மக்களுக்கு குறைந்த வட்டியில் நகை கடன் வழங்கி வருகிறோம். இதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புதல், அந்நிய செலவாணி, வியாபார கடன், முதலீட்டு திட்டங்கள், உடல்நல காப்பீடு திட்டங்கள், ஆயுள் காப்பீடு போன்ற பல சேவைகளை செய்து வருகிறோம். தமிழகத்தில் 100 கிளைகளுக்கு மேல் திறக்க இலக்கு வைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு மேலாளர் சாம் மைக்கேல், உதவி மேலாளர் ராமச்சந்திரன் பாபு மற்றும் விற்பனை மற்றும் விளம்பர பிரிவு முதுநிலை மேலாளர் அனுப் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாநகராட்சி சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தில் விருந்தினர் மாளிகை மற்றும் சிவன் கோவில் தெப்பத்திற்கான சுற்றுப்பாதை என 1,64,00,000 மதிப்பிலான பணிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் PM சரவணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் தொடங்கி வைத்தனர். நெல்லை மாநகராட்சியில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தில் 2,607 சதுர அடியில் 86,00,000 ரூபாய் மதிப்பில் விருந்தினர் மாளிகை அமைய உள்ளது. இதற்கான பூமி பூஜை மாநகராட்சி ஆணையர் விஷ்ணு சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் PM சரவணன் மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விருந்தினர் மாளிகை கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை சிவன் கோவில் திப்பத்தின் 4 பகுதி சுற்றுப்பாதையில் 78,00,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை மற்றும் ஃபேவர் பிளாக் அமைக்கும் பணியினையும் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் KR ராஜு, மாமன்ற உறுப்பினர்கள் பேச்சி அம்மாள், அனுராதா, ஷர்மிளா, நெல்லை தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் காசிமணி, மாநகராட்சி உதவி ஆணையர் ஐயப்பன், செயற் பொறியாளர் சாந்தி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். பவாய் பகுதியில் சாலை பெயருக்கு பி ராஜபாணியின் பெயர் சூட்டப்பட்ட நிலையில் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் கோட்டக் திறந்து வைத்தார். பவாய் பத்மாவதி சாலை பகுதியில் தொழிலதிபர் பி ராஜபாண்டியன் நாடார் பெயர் சூட்டப்பட்ட நிலையில் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் கோட்டக் நேற்று மாலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநகராட்சி உறுப்பினர்கள் ஸ்ரீனிவாஸ் திரிபாட்டி, வைஷாலி பாட்டில் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பம்பாய் நாடார் சங்க தலைவர் ராஜா இளங்கோ நாடார், நாடார் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என் பாக்கியநாதன் நாடார், எம் கருண், MCK பொன்ராஜ், ஹரிராம் சேட், மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நித்யானந்த் பாண்டியன் மற்றும் குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நான்கு மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில்
செம்பூர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றது. 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற நிலையில் செம்பூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் மேளதாளத்துடன் நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி உறுப்பினர் ராஜேஷ் புல்வாரியா, செம்பூர் 155வது வார்டு தலைவர் நித்தியானந்த், மும்பை பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்திய பிரிவு செயலாளர் ஜே முத்துக்குமார், செம்பூர் விஸ்வ ஹிந்து பரிஷத் தமிழ் பிரிவு தலைவர் செல்வம் மகாராஜா, ஆர்எஸ்எஸ் பாலகிருஷ்ணன், மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்தியர் பிரிவு துணைத் தலைவர் பெரியசாமி, முரளி, அஷ்ரப் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கட்சி கொடியை ஏந்தியபடி தொண்டர்கள் வெற்றியை உற்சாகத்துடன் கொண்டாடினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 242 இந்தியர்களுடன் சுமியிலிருந்து டெல்லி வந்த சிறப்பு விமானம். ரஷ்யா மீதான தடையால் உலக அளவில் உணவுப் பொருட்கள் விலை உயரும் என புதின் எச்சரிக்கை. தென்கொரிய அதிபராக யூன் சுக் தேர்வு, பிரதமர் மோடி வாழ்த்து. 25 ஆண்டுகளில் இந்தியா முன்னணி நாடாக உயரும் என நிர்மலா சீதாராமன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.